உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். சித்தி, டிஃபன் எடுத்துட்டு வாங்க. எப்படி பூவரசி இப்படி பேச முடியுது உன்னால? பாருங்க மாமா, இவ்ளோ நடந்திருக்கு, கொஞ்சமாச்சும் அசைஞ்சு குடுக்கறாளான்னு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கா? பாக்கலாமா, எத்தனை நாளைக்கு இந்த வைராக்கியம்னு பாக்கலாம். அவ கோபத்தை காட்ட முடியாம தான் இப்படி கேஷுவலா இருக்கிற மாதிரி நடிக்கிறா. சித்தி, இதோ வந்துட்டேமா. வாங்க சம்பந்தி. நானே உங்க வீட்டுக்கு வந்து சம்பந்தம் பேசலாம்னு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. பேசுறதுக்கு இனி எந்த தடையும் இல்ல சம்பந்தி, தாராளமா பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி பூவரசி கிட்ட கொஞ்சம் பேசலாம். பூவரசி கிட்ட பேசணுமா? அவகிட்ட என்ன பேசணும்? பேசுறதுக்கு என்ன இருக்கு சம்பந்தி? அதுக்கு இல்ல சம்பந்தி, ரஞ்சனா வீட்டுக்கு வந்து இங்க நடந்த எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டான். பூவரசி இந்த கல்யாணத்துக்கு முழு சம்மதம் சொல்லிட்டாலே, இனி எந்த பிரச்சனை இல்லையா சம்பந்தி? பூவரசி சொன்னது சரிதான் சம்பந்தி, ஆனா பூவரசி அப்பா பெரிய லாயராச்சே. நால பின்ன ஏதாவது லா பாயிண்ட் பேசினா எல்லாமே கெட்டு போயிரும்ல சம்பந்தி. கட்டுன்னு பொண்டாட்டி உயிரோட இருக்கும் போது இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்றது ரிஸ்க் இல்லையா? இத ஏன் சொல்றேன்னா, கல்யாணத்தை நான் ரொம்ப கிராண்டா பண்ணுவேன் சம்பந்தி. பெரிய பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க, பிசினஸ் மேன் எல்லாம் வருவாங்க. அவங்க இவங்கன்னு அத்தனை பேரும் இருக்கும் போது அங்க வந்து ஏதாவது சட்ட சிக்கல் வச்சுட்டாங்கன்னா இவங்க எனக்கு ரொம்ப அவமானமா போயிடும் சம்பந்தி. அதனாலதான் தெளிவா டாக்குமெண்ட் எழுதிட்டு வந்துட்டேன். நல்ல விஷயம் சம்பந்தி. இத படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணுமா? திருநெல்வேலி மாவட்டம் செந்தமிழ் செல்வனின் புதல்வி பூவரசி தன்னுடைய கணவனை சொக்கலிங்கத்தின் மகளான ரஞ்சனாவுக்கு தாரை வாத்து கொடுக்கிறார். Thank you.
முழு சம்மதத்துடனும் ஒப்புதலுடனும் நடக்கிறது. இப்படிக்கு பூவரசி. ஏத்துக்கோ பழச மறந்துட்டு வாழுன்னு சொல்லியிருப்பேன். நீங்க உங்க பொண்ணுகிட்ட சொன்னீங்களா? என் பொண்ணு என் பேச்ச கேக்கும் சார், உங்க பொண்ணு உங்க பேச்ச கேக்குமா? இப்போவாவது கதிர் என் புருஷன் சொல்லு பூவரசி. சார், உங்க பொண்ணு உங்ககிட்ட மட்டும் இல்ல, என்கிட்டயும் எதுவும் சொல்லல. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி தானே? உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா, கையெழுத்து போடு. சம்மந்தி தெளிவா இருக்காரு. பூவரசி சொன்னா கேளு, வேண்டாம், கொஞ்சம் நிதானமா யோசி. நான் உனக்கு புத்தி சொல்லக்கூடாது. இத பாரு, உன் வயித்துல குழந்தை வளருதுமா. நாளைக்கு உனக்கு குழந்தை பிறந்த அப்பா எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவ? இவர்தான் அப்பான்னு வேறொரு பொண்ணோட புருஷனையா நீ காட்டுவ? பூவரசி கொஞ்சமாவது யோசி. பூவரசி இப்ப வாச்சும். ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, கதிர் தான் என் புருஷன். இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு ஒரே வார்த்தை சொல்லு, நான் போயிடுறேன். சரி, உனக்கு சம்மதம் இல்லைன்னு நினைக்கிறேன். Thank you.
பூவரசி பூவரசி வேண்டாம் பூவரசி 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 வேண்டாம் பூவரசி சொன்னா கேளு பூவரசி உனக்கு என்ன கேளுகிற பூவரசி பூவரசி வேண்டாம் சொல்றத கேளு சொல்ல நானே ஒரு நிமிஷம்மா மாப்ள இங்க வாங்க பூவரசி சைன் பண்றத அப்படியே ஒரு வீடியோ எடுங்க இந்தாங்க எடுங்க மாப்ள இந்தாங்க மாப்ள எடுங்க மாப்ள சைன் பண்ணுமா பூவரசி வேண்டாமா சொல்றத கேளு தயவு செஞ்சு போடாத அப்பா அவர்தான் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டார்ல இனி இதில நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் மா இந்த உலகத்துல தான் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதாது தன்னோட கணவனும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிற பொண்டாட்டிய இந்த உலகத்துல இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை இப்பதான் நான் பாக்குறேன் அப்புறம் பூவரசி கல்யாணத்துக்கு நீ முத ஆளா வந்து தாலி எடுத்து கொடுத்தாதான் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன் சொல்றேன்னா இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை அழிச்சுதான் ரஞ்சனா கல்யாணம் பண்றான்னு நாளைக்கு வரலாறு வந்துடக்கூடாது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வர வாழ்த்துக்கள் மாப்பிள அப்ப நான் வர சம்பந்தி வாங்க சம்பந்தி போயிட்டு வாங்க போனாலும் பரவாயில்லன்னு காலையில டிஃபனை சாப்பிடுறா
வாழ்த்துக்கள் டா. மாமா என்ன மாமா இதெல்லாம்? பூவரசி ஏன் மாமா இவ்வளவு பிடிவாதமா இருக்கா? இங்க பாருங்க. அத்த பூவரசி அந்த பத்திரத்துல சைன் பண்ணும்போது நீங்க அவளை கவனிச்சீங்களா? அவ மூஞ்சில ஒரு பதட்டம் தெரிஞ்சது இல்ல? அதனால அவ எப்படி மனசு மாறுவான்னு நம்பிக்கை இருக்கு. மாப்ள நீங்களாச்சும் கொஞ்சம் வாய் திறந்து சொல்லிருக்கலாம்ல அவகிட்ட. அத்த என்ன செய்யறது ஜெயந்தி? ரஞ்சனா கதர் பூவரசிய சேர்க்கறதுக்கு இந்த நாடகம் போடுறா சரி, ஆனா அவங்க அப்பா அம்மா இதுல இருக்காரு. ரஞ்சனா எல்லாம் சொல்லிருப்பா சம்பந்தி. அத மனுஷன் நம்ம கதிர்காக நேர்ல வந்து பேசுறாரு. ஆமா மாமா, அதான் எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. தன்னோட பொண்ணு வாழ்க்கைய கூட யோசிக்காம ஒரு மனுஷன் பூவரிசி கதிரை சேர்த்து வைக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வருவாரா? பூவரிசிய பாருங்க. இருமா, அவ மனசுல அப்படி என்னதான் இருக்குன்னு நான் முடிவா கேட்டுட்டு வரேன். எப்படி உன்னால இப்படி இருக்க முடியுது? உங்ககிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்கப்பா. சொல்லுங்க பாபா, என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? அவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டு இங்க வந்து எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? என்னமா பாக்குற? நீ பத்திரத்துல போட்டது கையெழுத்து இல்ல, உன் பிள்ளையோட தலையெழுத்து. ஒரு மனுஷன் உன் புருஷனை என் மகளுக்கு விட்டு கொடுன்னு உன்கிட்டயே கேக்குறாரு. மரியாதையா வெளியில போங்கன்னு சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்தமா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, எடுத்துக்கிட்டு போங்கன்னு ஒரு பொருளை தூக்கி கொடுக்கற மாதிரி கொடுத்துட்ட. என்ன நினைச்சு நீ இப்படி எல்லாம் பண்ற? தப்பு பண்றேன்னு தோணுது பூவரசி. உனக்கும் மாப்பிளைக்கும் நடுவுல ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம். நீ அவர் மேல கோச்சுக்கலாம், சண்டை போடலாம், ஆனா புருஷங்கிற உறவை வச்சுதான் இத்தனையும் நடக்கணும். ஆனா நீ அந்த உறவே வேண்டான்னு அறுத்து விட்டு போக பாக்குறியே. மாப்பிள்ள உன் மேல என்ன பெரிய மாப்பிள்ள? வாய் நிறைய கூப்பிடுறீங்களே, அப்ப அவர்கிட்ட போய் கேளுங்க. எதுக்கு ரெண்டாம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? எதுக்கு என் மக வாழ்க்கையை கெடுத்தனா அங்க போய் கேளுங்க. இங்க ஏன் கிட்ட வந்து கேட்டா? அன்னைக்குதான் சொன்னேன்லப்பா, அவருக்கு சம்மதம்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு. அதனாலதான் நான் இப்ப ஓகே சொன்னேன். அவர் கேட்டாரு, நான் சரின்னு சொல்லிட்டேன். அப்பா, இப்ப நான் சாப்பிடுறது ஏன் பசிக்கு இல்ல, என் குழந்தையோட பசிக்காக. போங்க, போய் நாக்கு புடுங்கிற மாதிரி என் மக கூட சண்டை போட்டா அவளை திருத்த முடியாதானு கேளுங்க. போங்க. போலாம் வாங்க.
அம்மா பாத்தீங்களா பூவரசியோட கோபத்தை? கதிர் மேல இவ்ளோ லவ் இருக்கிறவ எதுக்கு பத்திரத்துல கையெழுத்து போடணும்? இப்ப மட்டும் மூக்கு மேல கோவம் வருது. அதான் மாப்பிள்ள சொன்ன மாதிரிதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பூவரசிக்கு இப்பதான் ஒன்னொன்னா புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆமா ஜெயந்தி, இன்னும் போக போக என் புருஷன் எனக்குதான் வேணும்னு வந்து நிக்க போறான். அந்த கடவுள் தான் அதை நடத்தி வைக்கணும். கண்டிப்பா நடக்கும்.